ஆங்கர் லுமினா, டில்லி கூப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் யாரு இசைவாணியா, அது என்ன வாணியோ எனக்கு தெரியல. அதை வந்து இந்த பிறவி ஹிந்து விரோதி இந்த சினிமா டைரக்டர் பேர் என்ன ரஞ்சித் போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். ஏனென்றால் மிக மோசமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பல பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயப்பனை பற்றி பேசினா நாங்கள் ஏசப்பனை பற்றி பேசுவோங்கிறாங்க. தப்பு, நாம் அதை ஏற்றுக்கலை. ஏன்னா ஹிந்து கலாச்சாரம் பண்பாடே என்ன, ஆகாசாதி பதிதந்தோயம் யதாகச்சதி சாகரம், சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி, எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழைநீர் கடலுக்கு போகுமோ அதுபோல் நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சேரும்னு வழிபாட்டில் இருக்கின்ற வேறுபாடை வேறுபாடாக கருதாத ஒரு கலாச்சாரத்தை கெடுப்பதற்கு, மத மோதல்களை ஏற்படுத்த சில தீய சக்திகள் இதுக்கு வந்து பின்னாடி கிறிஸ்தவ மத தலைவர்கள் இருக்க மாட்டாங்க நிச்சயமாக, மத நம்பிக்கை இருக்கிறவங்க, இது எல்லாமே ஃப்ராடுலண்ட் எலிமெண்ட்ஸ். அந்த மாதிரி அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க உடனடியாக. ஏன்னா ஒரு கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு 2 ஸ்பெஷல் படையா எனக்கு தெரியல, போட்டவங்க தானே இந்த அரசாங்கம். அப்போ ஏன் இந்த இசை வாணியா என்னவோ வாணி அதை கைது பண்ண ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா, காவல்துறையே ஹிந்து விரோதமாக இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அரசாங்கம் இந்து விரோதம் நமக்கு தெரியும், ஏன்னா இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சனாதன ஹிந்து மதத்தை டெங்கு கொசு மாதிரியா மலேரியா கொசு மாதிரியா அழிக்கணும்னு பேசின ஒரு ஹிந்து விரோதி தான். ஆனால் காவல்துறையும் அந்த மாதிரியாக இருக்கான்னு தெரியல. நாளைக்கு இது மாதிரி மற்ற மத தெய்வங்களை பற்றி பாட்டு போடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டில் மத மோதல்கள் தான் வரும். அதனால் இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நேற்றைய தினம் வந்து சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம் பார்த்தேன். இங்கே உள்ளபடியே 2002 பிப்ரவரி மாதம் நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அதில் பாதிக்கப்பட்ட 51 பேர் இறந்து போனார்கள், ஆண் பெண் குழந்தைகள். அவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்காத அளவில் ஊடகங்கள், அதாவது ஊடக நான் ஜேர்னலிஸ்டிக் ஃபண்டமெண்டலிசங்கிறத நிறுத்திக்கிறேன், அந்த அளவுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அது ஆக்சிடெண்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் தலைமையில் கவர்மெண்ட் வந்தப்புறம் கூட ரயில்வே மந்திரியாக இருந்த திரு லாலு பிரசாத் அவர்கள் அப்படியே ஒரு மேனுஃபேக்சர்டு மேனோவர்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த அளவிற்கு கேள்வாரற்று கிடந்த சமுதாயமாக இந்துக்கள் மீடியாவில் இருந்ததை வெளிக்கொண்டு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. இந்த மாதிரி படத்தை எல்லாரும் வரவேற்கணும். ஏன்னா எப்பொழுதுமே எது அரசியல் தர்மம்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு இருக்கணும். ஆனால் அந்த மாதிரியே இன்றைக்கி இந்த தேசத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அதைத்தான் மகாராஷ்டிரா தேர்தல் காட்டியிருக்கு. மக்கள் கோபம் வருமானால் என்ன நடக்கும் அப்படின்னு. இதுவரை மகாராஷ்டிரத்தில் 200 சட்டமன்றத்திற்கு மேலே எந்த கட்சியோ எந்த கூட்டணியோ வெற்றி பெற்றதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி 288 233 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகாராஷ்டிரா மகாயுட்டி என்கின்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அவை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் மராட்டிய மக்கள் எங்களுக்கு சத்ரபதி சிவாஜியின் ஆட்சி தான் வேணும், அவுரங்கசீப் ஆட்சி இல்லை அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க.